இருக்கீங்களா வெயிட் செக் பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் கோகனட் ஆயில் எடுக்கிறேன் கோக்னட் ஆயில் குடித்ததுக்கப்புறமா நான் லெமன் வாட்டர் எடுக்கிறேன் லெமன் வாட்டருக்கு வந்து ஒரு ஹாஃப் லெமன் வந்துட்டு நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன் அதில் வந்துட்டு கொஞ்சமாக இந்துப்பு ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு இந்துப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அதில் நம்ம வார்ம் வாட்டர் ஓகேவா வார்ம் வாட்டர் இல்லை லூக் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை அப்படியே வந்துட்டு குடிச்சிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா 250 ml நான் ஊற்றியிருக்கேன் டம்ளர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 300 ml ஸோ அதனால் 250 ml மட்டும் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ஸோ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம எப்போ குடிக்கிறோம் அப்படின்னா கோக்னட் ஆயில் குடித்ததுக்கப்புறமா ஒரு 20 minutes டு 1/2 hour கழித்து நம்ம இந்த லெமன் வாட்டர் வித் சால்ட்டை எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம பட்டர் காஃபி தான் வைக்கிறோம் பால் வந்து காஞ்சிட்ருக்கு பட்டர் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வச்சுட்டேன் தெரியுதா உங்களுக்கு ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸோ அதனால் நான் கரண்டியில் எடுத்து நான் போட்டுக்கிறேன் இது வந்து 100 grams நம்ம 60 grams போடணும் அதனால் நான் இவ்வளோ ஹாஃப் மேலே போட்டுக்கிறேன் கொஞ்சம் இதில் தேவையான அளவுக்கு காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்மளுக்கு பட்டர் காஃபி ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு பட்டர் காஃபி ஏன் பட்டர் காஃபி அப்படின்னா அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பட்டர் டீ இல்லைனா பட்டர் காஃபி வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குது அது செய்கிறதுக்கு புல்லட் காஃபி வந்து அது பால் ஆட் பண்ணாமல் செய்கிறது இல்லையா அது போக பார்த்தீங்கன்னா அதில் கோக்னட் ஆயில் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் வர மாதிரி இருக்குது அதனால தான் அந்த பட்டர் காஃபின்னு சாரி புல்லட் காஃபி நான் எடுக்கிறது இல்லை பட்டர் டீ அண்ட் பட்டர் காஃபி வித் மில்க் வித்தவுட் சுகர் வந்துட்டு நல்லாயிருக்கு அதனால் அதுவே வந்துட்டு டெய்லியும் எடுத்துக்கிறேன் அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா எக் இருக்கு இல்லையா எக் வந்து எடுத்துக்குவேன் எக் வந்துட்டு பொடி மாஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்துட்டு ஆம்லேட் போடலாம் இல்லை அப்படியே பாயில் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் என்ன மாதிரி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் பட் எக் வந்து மார்னிங்க்கு சாப்பிட்லாம் அதனால் நான் மார்னிங்க்கு வந்துட்டு பட்டர் டீ இல்லைனா பட்டர் காஃபி அப்படி இல்லைன்னா இது எடுத்திருக்கேன் எக் எடுத்துகிட்டு இருந்தேன் அண்டு ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க கோக்னட் காஃபி போட்டிருந்தேன் ஸோ அது வந்து எனக்கு அவ்வளோவா வந்துட்டு பிடிக்கலை நல்லா இருந்தது பட் எனக்கு என்னமோ வயிறு ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கல அதனால் ஓகே நமக்கு பட்டர் காஃபியில் நான் பட்டர் டீயே ஓகே தான் அப்படின்ற மாதிரி இருக்கேன் பட்டர் இல்லை இல்லை பால் இல்லை அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நான் வந்துட்டு எக் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு டே மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது பட்டர் காஃபி பட் அதுக்கப்புறம் வந்து பழகிடுச்சு நல்லாயிருக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது பால் ஆட் பண்ணியிருக்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா அர்ஷிதாவுக்கு வந்துட்டு அம்மன் அலங்காரம் பண்ணலான்னு பிளான் பண்ணோம் சாரீ பார்த்தீங்கன்னா கோவிலில் அம்மனுக்கு கட்டியிருப்பாங்க இல்லையா அந்த சாரீ லைட் வெயிட்டாக இருக்கும்ல அந்த சாரீ வந்துட்டு அம்மா வந்துட்டு ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தாங்க அங்கே கோயிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இதுக்கு வந்து உள்ளே வந்துட்டு பேண்ட்டு போட்டு கட்டி பார்த்தோம் பட் அது பேண்ட் வந்து கீழே இறங்கிட்டே இருந்தது அண்ட் அவளுக்கும் கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி தோணுச்சு ஓகே அப்படின்ட்டு அவளோட பாவாடை சட்டை இருக்கும் இல்லையா அது எல்லாமே நிறைய பாடி பாவாடையாக தான் இருந்தது இது ஒன்று மட்டும் வந்துட்டு ஸ்கர்ட் டைப்பில் இருந்த மாதிரி இருந்தது சரின்ட்டு அதை கட்டி நாங்கள் சாரீ வந்துட்டு வேர் பண்ணிகிட்ருக்கோம் அவளுக்கு அலங்காரம் முடிச்சதுக்கப்புறமா அகிலனுக்கு வந்து முருகர் அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது ஏன்னா ஒரு இடத்துல ஒரு மாதிரியே உட்கார மாட்டாங்க கண்ணுக்கெல்லாம் போடணும் அப்படின்னா ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்ம போட முடியும் இந்த மாதிரி தான் வந்துட்டு அங்கே இங்கே திரும்பிகிட்டே இருந்தாங்க நார்மலாக பெரியவங்களே பார்த்தீங்கன்னா மேக்கப்லாம் பண்ணும்போது ஃபோன் பேசாதீங்க அது பண்ணாதீங்க இது பண்ணாதீங்கன்னா அவங்க அப்போ தான் வந்துட்டு அந்த ரியாக்ஷன் இந்த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பண்ணிட்டு இருப்பாங்க குழந்தைங்களை நம்ம மேனேஜ் பண்ணவே முடியாது அப்படியும் கஷ்டப்பட்டு ஃபுல்லாக மேக்கப் முடி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம் அதுக்குள்ள லஞ்ச் டைம் வந்துருச்சு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு குக்கும்பரும் ஒரு ஆரஞ்சும் எடுத்திருக்கேன் மதியத்துக்கு லஞ்ச் குக் பண்ணல அப்படிங்கனால நான் இதுவே சாப்பிட்டேன் இதுவே வயிறு ஃபுல்லாக இருந்தது இன்னைக்கு டின்னருக்கு நம்ம சிக்கன் தான் செய்ய போறோம் ஸோ அதனால வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன் அண்டு இஞ்சி பூண்டும் வந்துட்டு வச்சிருக்கேன் ஸோ இதையும் வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணணும் இதுவும் நம்ம கட் பண்ணிடணும் சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அது செய்யறதுக்கு முன்னாடி சரி குழந்தைங்களுக்கு வந்து
पसिमिया सर गो दोश ऊतील अब अद रेडी पड़िटे सो अगले गोद दोश को अदक नाम कुक पड़नुकी अड़पा का ना दोश ऊतर चिकन से और टू टू थ्री स्पून अल्व को ना कोकोनट ऑयल आड पड़ी के कड़ग आड पड़ी के ना इंजी पूंड पेस्टिया ना आड पड़ी के इत इंजी पूंड पेस्ट ना वंद ना करवेपिल आड पड़ी के इलेना कट पड़ी वे आनियन आड पड़ी के चवायम ना कट पड़े चवायमोदा टेस्ट नल्वाय वि बट कुछ सीकर कट पड़ो अब परियवंगय कट पड़ी पटे कुछ सीक्रमण अब बट इतक पाती चायम से पाती चायटा नल्को चाय आड पड़े रे ग्रीन चिल्ली आड पड़े सपोज इतम पता अब नाम चिल्ली पउडर आड पड़ी के इत ना कुछ ब्रउनिशा वदंगो वदंगद ना चिकन आड पड़े अब इनको मसाला आड पड़ी के आनियन को सीकर वद ना उप आड पड़ी के उप इनियन ना ब्रउनिशा वंदिर नम्बर चिकन आड पड़ी मसाला आड पड़ा ना इनके मूणु पे से अभी मुकाल कोल तर आड पड़पे क्या चिकन मसाला आड पड़ी के अंड मल्ली तूल आड पड़े इंदुप आड पड़े उ साल सर इलेना कलुपा आड पड़ी के ना वो साल आड पड़े इदे ना मंज तू आड पड़ी के ना और किरी किरी नम्बर वेग वाल तमें आड पड़ी उ कार वो अब चिल्ली पउडर आड पड़को ना आलरे रे मिगर अंड मसा तूल पटर सो अब नम्बर सापन चिल्ली पउडर आड पड़े ऐत पाती कारम पता अब कुछ आड पड़े बट अब कुछ रोम कारम आपड़े कुछ कष्ट बट साप ना टेस्टा इनकी वो चिल्ली पउडर आड पड़े टेस्ट पाटेट अदक आड पड़ी के अब इतर फाइव मिनट्स वेग वाल चिकन इला कु ना स्मेल सूपर ओके वो नम कोट आड पड़ी के ना कोकोनट पाती मिक्सर जार रिवर्स वचर तुवरा तुविको कोकोनट कुछ अधिकमे ना आड पड़े रोम पिड़ों कोकोनट अधिक आड पड़े इतमी ट्रे पड़ी पांग अलग नहीं ट्रे पड़ी अभी इतमी से अभी सूपर टेस्टा सैडिशा वे सापड़ सूपर टेस्टा नम्बर डयट के वो इतना मेन डिश् अवलोदा नम्बर अड़प आफ पड़ा रेडी आम्बर डिनर वो रेडी आ உங்களுக்கு வேணும்னா இதல தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு மாதிரி வைக்கணும்னா கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் இதல இன்னைக்கு டின்னருக்கு பாத்தீங்கன்னா சிக்கன் சுக்காதா செஞ்சிருக்கோம் செம டேஸ்டா இருக்கும் இது இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கறத டேஸ்ட் பண்ணிரலாம் நம்ம செம டேஸ்டா இருக்கு சூப்பரா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு
டின்னர் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு ஹாஃப் லிட்டர் லூக் வார்ம் வாட்டர் எடுத்துருக்கேன். வெது வெதுப்பான தண்ணி. டே 14 டயட் ஃபுட்டில் நான் என்னெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம டே 15ல மீட் பண்ணலாம். பாய். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாருக்காவது எக்ஸசைஸே பண்ணாமல் வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.